பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இயேசு இந்த உலகத்தில் மனிதனாய் வந்தது உங்கள் மேலே என் மேலே வைத்த அன்பு. உங்களுக்கும் எனக்கு விடுதலை கொடுக்க தன்னை அடிமையாய் அவர் இந்த உலகத்தில் அவதரித்து வந்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் இல்லையா? அது மாத்திரம் அல்ல, இயேசுக்கு கொடுக்கப்பட்ட பெயரெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சரியம் இல்லை. அவர் பிறக்கிறதற்கும் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் ஏசாயா என்கிற தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் அவருக்கு என்னெல்லாம் பேர் கொடுப்பாங்கன்னு எழுதி வச்சிருக்கிறாரு. ஏசாயா 9:6 அவர் நாமும் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. இயேசுவர் பெயர் பார்த்தீங்களா? சமாதான பிரபு, நித்திய பிதா. எவ்வளோ அழகான பெயர் இல்லை? அந்த பெயருக்குள்ளே அவருடைய ஆசீர்வாதங்கள் அடங்கி இருக்கிறது. ஆப்பிரியமானவளை, சமாதான பிரபு, அதாவது சமாதானத்தின் தேவன் இந்த உலகத்தில் சமாதான பிரபுவாக அவதரித்து வந்தார். எதற்காக? நமக்கு சமாதானத்தை கொடுக்க. உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி இருக்குதா? அந்த சமாதானம் இருக்குதா? தேவ சமாதானம், அதான் நிம்மதி, ஒரு ஆத்தம அமைதி அப்படிலாம் சொல்கிறோம்ல, சாந்தி அப்படிலாம் சொல்கிறோம்ல, அதுதான் அந்த மெய்யான சமாதானம், தெய்வீக சமாதானம். இதை மனிதனுக்கு கொடுக்கறதுக்கு தான் இயேசு சமாதான பிரபுவாக வந்தார். அவர் சமாதானத்தின் தேவன். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண சிலுவிலை தன்னை பலியாய் கொடுக்க வந்தார். ஏன்னா கொலேசியர் 1:20 சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு சிலுவிலை சிந்தன இரத்தத்தின் மூலம் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணினார். நமக்கு சமாதானத்தை கொடுக்க நம்முடைய பாவங்களை தன்மேல ஏற்றுக்கொண்டு சிலுவையில் ரத்தம் சிந்தி மறிக்கத்தான் அவர் குழந்தையை அவதரித்து வந்தார். அதனால தான் அவர் சமாதான பிரபு. அவர் உள்ளத்தில் வந்துட்டா சமாதானம் வந்துடும், ஒரு நிம்மதி மகிழ்ச்சி உள்ளத்தில் வந்துடும். சமாதானம் உடைய உள்ளத்தில் இருக்குதா? ஒரு நண்பர் சொன்னார், என் உள்ளத்தில் சமாதானமே இல்லை, எவ்வளவோ வாழ்க்கையில் பணம் இருக்குது, சொத்து இருக்குது, குடும்பம் இருக்குது, எல்லாம் இருக்குது, ஒரு நிம்மதியே இல்லை. நான் சொன்னேன், இயேசு உள்ளத்தில் வந்துட்டால் சமாதானம் வந்துடும். அப்போ என்ன செய்யணும்? உங்களுடைய பாவத்தை அறிக்கையிட்டு இயேசு உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுங்க. என் கூட முழங்கால் படிக்கிட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டார். அவர் கிறிஸ்தவர் அல்லாத நண்பர். சில மாதம் கழித்து என்னை திரும்பி வந்தார். அவர் சொன்னார், என் பிரச்சனைலாம் அப்படியே தான் இருக்குது, நான் உங்கள்கிட்ட சொன்ன பிரச்சனைலாம் மாறலை, ஆனால் உள்ளத்தில் சமாதானம் எப்படின்னு கேட்டார். நான் சொன்ன சமாதான பிரபு உள்ளத்தில் வந்திருக்கிறார், நீங்கள் தானே அவர் ஏற்றுக்கொண்டீங்க, அவர் உள்ளத்தில் இருக்கிறனால சமாதானம். அப்படியானே அவருக்கு ஆச்சரியம், இயேசு உள்ளத்தில் வந்துட்டு அந்த தேவ சமாதானம் வந்துடும். உங்கள் உள்ளத்தில் அவர் வந்திருக்கிறாரா? இப்போ ஏற்றுக்கொள்கிறீங்களா? உங்களுடைய இருதயத்தை திறந்து கொடுக்குறீங்களா? அல்லது உங்களுடைய உள்ளத்தில் அவர் இருந்தால் அந்த சமாதானம் இருக்கும்ல, ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுறீங்களா? எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் இந்த சமாதானம் வேணும்னு மற்றவங்களுக்கு ஜெபிக்கிறீங்களா? சமாதான பிரபுவே, என் உள்ளத்தில் வாரும், மெய்யான சமாதானத்தை எனக்கு தாரும். எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் இந்த மெய் சமாதானம் உண்டாகணும். என் ஃப்ரெண்ட்ஸு, என் சொந்தக்காரங்க, தெரிந்தவங்க எல்லாரும் இந்த மெய்யான சமாதானத்தை பெற்றுக்கொள்ள அவங்களுக்காக நான் மன்றாடுகிறேன். அவங்களுக்காகவும் நீர் இந்த உலகத்தில் வந்தீங்களப்பா, சிலுவையில் ரத்த சிந்தினீங்களே, அவங்களையும் நினைத்தருளை சந்தித்து மெய்யான சமாதானத்தை அருள வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.